ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் முடி நல்லா வளர்கிறதுக்கும் முடி முதிர்வை குறைக்கிறதுக்கும் ஒரு நல்ல டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் முக்கியமான பிரச்சனை முடி உதிர்ந்து போகிறது, சிக்கலாகிறது, முடி வெட்டுப்படுறது, வெள்ளை முடி, பொடுகு, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனையை நிறைய பேர் சந்திக்கிறாங்க. ஆனால் நம்ம முடி ஆரோக்கியமாக வளரணும்னா அதுக்கு தேவையான போஷாக்கு கிடைக்கணும். அதனால் இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு நல்ல ஹேர் பேக்கோட கொஞ்சம் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணா உங்க முடி நீளமா, அடர்த்தியா, ஸ்ட்ராங்கா, பளபளப்பா மாறுது. இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்ப்போமா. இதுக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளை எல்லாரோட வீட்லயுமே சுலபமா கிடைக்கக்கூடியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிள்ளையை உருவி எடுத்துக்கோங்க. இந்த ரெமடிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிள்ளையை தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் காஞ்சு போன கருவேப்பிள்ளையை கூட பயன்படுத்தலாம். இதுக்கு நீங்கள் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிக அளவில் தயார் பண்ணணும்னா 4 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தையும் 1 ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் கருஞ்சீரகமும் சம அளவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இதை எல்லாத்தையுமே நைஸா அரைச்சு பொடியா பண்ணிக்கோங்க. இந்த பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இதை நீங்க 20 நாள் வரைய கூட ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால நமக்கு தேவைப்படுறப்போ நம்ம எடுத்து உபயோகிக்கலாம். நீங்க எப்பெல்லாம் உபயோகிக்கிறீங்களோ அப்போ 2 இல்லாட்டி 3 ஸ்பூன் அளவுல இந்த பொடியை எடுத்துக்கிடணும். இதோட நீங்க எந்த ஆயில மிக்ஸ் பண்ணணும்னா கடுகு எண்ணெயை பயன்படுத்துங்க. நான் இதுல கடுகு எண்ணெயை பயன்படுத்தினேன். ஏன்னா கடுகு எண்ணெயை பயன்படுத்தினா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. உங்ககிட்ட கடுகு எண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க. இப்ப இந்த எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் அளவுல இந்த பேக்ல நல்லா கலந்துக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவோமா. இதுல ஆயில கலந்த உடனே இந்த பேக்க பயன்படுத்தக்கூடாது. இந்த பேக்க இரவு முழுவதும் அப்படியே ஊற வைக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே இந்த ஆயில் அந்த பொடியில நல்லா ஊறி இருக்கும். இந்த ஆயில வடிகட்டி நம்ம தலைக்கு தேய்ச்சு நல்லா மசாஜ் பண்ணணும். நீங்க நைட்ல இந்த பேக்க உபயோகிக்கணும்னா காலையில 1-8 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். அதுக்கு பிறகு இந்த ஆயில உபயோகிக்கணும். இந்த மாதிரி இந்த ஆயில எடுத்து தலை முழுவதும் நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டு 2-3 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. அதுக்கு பிறகு நீங்க நார்மலா யூஸ் பண்ற ஷாம்புவால ஹேரை வாஷ் பண்ணாலே போதும். ஆனா நீங்க ஒரு நாள் இந்த ஹேர் பேக்க யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் தெரியலன்னு சொல்லக்கூடாது. ரெகுலரா வாரத்துக்கு 2 முறைன்னு 2 மாசத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பொடுகு, தலையில இருக்கிற அரிப்பு, இன்ஃபெக்ஷன், முக்கியமா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி தலைக்கு தேவையான போஷாக்க கொடுத்து முடி அடர்த்தியா, பிரகாசமா, பளபளப்பா வளருது. அதனால இந்த ரெமடியோட உங்க முடி ஆரோக்கியமா வளர்றதுக்கு கொஞ்சமா விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ் உங்க உடம்புக்கு தேவைப்படுது. இப்படி இருக்கிறதுல கீரை வகைகளும் ஒண்ணு. அதனால நீங்க அதிகமா கீரைய சாப்பிடுங்க. இந்த ரெமடிய ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததை நான் லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ரெமடிய நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.